Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு எங்க வீட்ல பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் தான் பர்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் கொளத்தூர்ல இருந்து, சென்னை கொளத்தூர்ல தெரியும் இல்லைங்களா, அங்கிருந்தா பர்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபிஷ் டேங்கோட அன்பாக்சிங் ப்ளஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு டேங்க்குக்கு போகிற வந்துட்டு ஸ்டோன் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 25 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு 2.4 இன்ச்சஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம். இது கூட என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அக்சசரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நாங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு கிராஸு மேட்டு ஆக்சுவலி அதுக்கு போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒட்டுறதுக்காக ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு 50 ருபீஸ் சம்திங் என்னமோ போட்டிருந்தாங்க இதோட ரேட்டு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். அது கூட வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிஷ்ஷோட ஃபுட்டும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்துட்டு 1 kg ஆர்டர் பண்ணியிருந்தோம். 120 ருபீஸ் போட்டிருந்தாங்க இதோட ரேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன ஃபிஷ் அப்படின்னு கேட்குறீங்களா, வேறு எதுவும் இல்லைங்க, கோல்டு ஃபிஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி. அதோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா நாலனா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் போட்டிருந்தாங்க நாலனத்துக்கு. ஒரு ஃபிஷ்ஷோட ரேட் 30 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கூட ஏதோ அசசரிஸு பாஞ்சு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வேற ஒரு ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்ன ஃபிஷ்ஷு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ டெட்ரா தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு 15 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாலு ஃபிஷ் வாங்கியிருந்தோம். நாலு கலர்ஸில் வாங்கியிருந்தோம். நாலு ஃபிஷ்ஷு மொத்தம் 16 ஃபிஷ்ஷஸ் இதில் வந்துட்டு விடோ டெட்ராவில் வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு 15 ரூபாங்க ஒரு ஃபிஷ்ஷு. ஆனால் நம்ம லோக்கல் பக்கத்தில் இருக்க கடையில் சில பொள்ளாச்சியில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்துட்டு 150 ருபீஸ் சொல்கிறாங்க. இதே வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு பேர் வந்துட்டு 30 ருபீஸ் தான் வருது, இங்கே வந்துட்டு 150 ருபீஸ் சொல்கிறாங்க. எவ்வளோ டிஃப்ரென்சேஷன் நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி எங்கே அது கம்மியாக இருக்கோ அங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதோட ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் வருதுங்க. இந்த ஒரண்டாவோட வெரைட்டி 4 ஃபிஷ் வாங்கியிருந்தோம். 120 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இதுவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்துட்டு 350 ருபீஸ் சொல்கிறாங்க லோக்கலில். ஸோ இது வந்துட்டு ரேட்டு வந்துட்டு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு அங்கே கொளத்தூரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷு டேங்க்கு வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஏதாவது டேமேஜஸ் எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா வந்துட்டு சேஃபாகவே வந்துட்டு. இது எங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர்லேருந்து ட்ராவல்ஸில் தான் வந்து வச்சு விட்ருந்தாங்க. அதுவும் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறனால நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக போகல, அவங்களே வந்துட்டு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி அவங்கள அப்படியே சைஸ் மட்டும் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது இதுக்கு வந்துட்டு எல்இடி லைட்டு கூட அதிலே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். எந்த ஒரு டேமேஜஸும் கிடையாது, நல்லா சேஃபாகவும் நீட்டாகவும் வந்துட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்தோடனே அங்கேருந்து வரும்போது என்னதான் இருந்தாலும் கேஸு ஃபில் பண்ணி ஆக்சிஜன் ஃபில் பண்ணி வந்தாலும் நம்ம வந்துட்டு வந்தோடனே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பம்பிங் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதில் இருக்க கவர்ஸ் எல்லாம் வந்துட்டு டேங்க்கில் பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நானும் எங்கள் அண்ணனும் வந்துட்டு ஆக்சுவலி பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒட்டிட்டோம். அப்புறம் நம்ம வாங்கக்கூட கிராஸ் இல்லைங்களா, இந்த கிராஸ் வந்துட்டு அது எவ்வளோன்னு கேட்பீங்க, 150 ருபீஸ் வந்துச்சுங்க இந்த கிராஸ் மேட்டு. இதுவே வந்துட்டு லோக்கலில் வாங்கினா கண்டிப்பாக இதோட ரேட்டும் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது வந்துட்டு எங்கே ஃப்ளெக்சிபிளாக கம்மியாக இருக்கோ அங்கே வந்து பார்த்து வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தோம், அதிலிருந்து ஃபிஷ் டேங்க்லேருந்து தான் எடுத்து இதில் எல்லாத்தையும் வந்துட்டு மாற்றிகிட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஃபிஷ் டேங்க் வந்துட்டு இம்போர்ட்டட் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம், அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பழசுதான் ஆக்சுவலி ஓஎல்எக்ஸில் நாங்கள் வாங்கியிருந்தோம், அது ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் வந்துட்டு இது புதுசாக வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இதை ஸ்டோன்ஸை கிராஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிடலாம், நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாங்கின அந்த ஒரு பேக்கெட் கலர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதுவும் ப்ளஸ் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு கலர் ஸ்டோன்ஸ், அதையும் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி மேலே கலர்ஸ்க்காக வந்துட்டு லுக்குக்காக வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு டெக்கரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் நம்ம வாங்கி வைக்கலாம், புத்தா ஸ்டாச்சுஸு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஏதோ ஓஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து நம்ம வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை ஃபில்ட்ரேஷனுக்காக வந்துட்டு பம்ப் வந்துட்டு பண்ணுறதுக்காக மேலே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டாச்சு இருந்துச்சு வீட்டில், ஸோ அதையும் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு இது வந்துட்டு சீலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே அப்படியே போட்டுடலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுக்காக வந்துட்டு இந்த கார்பனு அப்புறம் ஸ்பான்ச்சு அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணணும்னா இதெல்லாமே வந்துட்டு செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் வேணால் இந்த மாதிரி வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக வந்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். நம்ம அவங்க எதுவும் வந்துட்டு அதிகமாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்காக, ஜஸ்ட்டு ஸ்பான்ச் மட்டும்தான் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. நம்ம தான் அசசரிஸ் ஏதாவது வேணால் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா செட்டப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிட்டு 4 hours பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரேஷன் ஆன் பண்ணி அந்த ஆக்சிஜன் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 hoursக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்துட்டு விடணும். விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லா ஃபிஷ்ஷும் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். வீட்டில் இருந்த ஆல்ரெடி இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்துட்டு விட்டுருக்கோம். யாருக்கெல்லாம் அந்த ஃபிஷ்ஷோட செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் கல்பனாஸ், யூ டேக் கேர், பை பை.